ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் அஞ்சரைப்பெட்டி. இன்னைக்கு நம்ம சுவையான முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக எங்கள் கார்டனில் வளர்ந்த முருங்கை இலைகளே பறித்து எடுத்துக்கிறோம். நீங்கள் கடைகளில் கூட வாங்கிக்கலாம். இந்த கீரையில் நிறைய நற்குணங்கள் இருக்குது. பொதுவாக சொல்லப்போனால் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்க உதவும், இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்க உதவும். செய்முறை எப்படின்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. குருமிளகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 அல்லது 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு, தக்காளி, வெங்காயம் நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருந்த முருங்கை இலைகளையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த குருமிளகு சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3 அல்லது 5 நிமிடங்கள் வரை நல்லா மூடி வச்சு இப்படி கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சூப் தனியாக வச்சுக்கோங்க. நம்ம ஆற வச்சதை மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்ததையும் அந்த சூப்பில் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஹெல்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை சூப் ரெடி.